அதுவே போதுமே பேர் எதுவும் வேண்டாமே பெண்ணே உன் உயிரின கலந்த நாட்கள் நான் தொலைந்தது அதுவே போதுமே பேர் எதுவும் வேண்டாமே பெண்ணே காற்றில் வீசும் திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே நான் காற்றாய் மாறி போனேனே அன்பே என்ன சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா ஃப்ளவர் ரைன் என்ன டல்லா இருக்க நகரி கொஞ்ச நேரம் மடியில உட்காந்துக்கிறேன் வாட் ஹேப்பன் டியர் என்னாச்சு அப்போ சரி தட்ஸ் மை சைல்ட் கியூட் கேர்ள் என்ன தரே அம்மா இங்கிலீஷ்ல பேசுறாங்க நேத்து உங்க அண்ணன் கூட வெளிய போயிருந்தேன் எங்க அண்ணன் சொல்லி கொடுத்தான் இங்கிலீஷ் சச்சச்சே நேத்து நாங்க பீச்சுக்கு போயிருந்தோம்ல இங்க பாற இது எப்போ நேத்து காலேஜ் முடிஞ்சதும் காலேஜ் முடிஞ்சதும் என் கூட வீட்டுக்கு தான் வந்தான் காலேஜ் முடிஞ்சதும் வீட்டுக்கு தான் வந்தான்
வீட்டுக்கு வந்துட்டு தான் வந்தான். அப்பப்போ இப்படி கூப்பிடு, அப்போதான் எனக்கே தெம்பா இருக்கு. என்ன வீட்ல நேத்து ஜாலியா இல்ல நீங்களோ? ஆமா. நடக்கு சின்ன பொண்ணே நடக்கு. இப்பதானே சொன்னேன் அப்பப்ப அண்ணியாருன்னு கூப்பிடுன்னு. சரிங்க அண்ணியாரே, சரிங்க. சரி சரி, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன், எல்லா ஏற்பாடும் பண்ணி வை. நாளைக்கு கல்யாணம் பண்ணி வந்துடலாம் நக்கியா. சே 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 சே, அடிக்கடி உங்க அண்ணனுக்கு வீட்டுக்கு வந்து ஷாக் கொடுத்தாதான். வீட்டுல தெரிஞ்சிட போது. வீட்டுல தெரிஞ்சதான் கல்யாணம் பண்ணி வைக்க நாத்தனார் நீ இருக்கியே. அது எப்படி தரக்காம போயிடுறேன்னு நான் பாக்குறேன். வாயை தரக்கலாம், அந்த முடிய வெட்டி போட்டுருவேன். இந்த எண்ணத்துலதான் சுத்திட்டு இருக்கிய நீ. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்காப்பா. அவளுங்களா? ஏதோ சொந்தக்காரங்க கல்யாணமா, ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அப்பா வீட்டுல இருக்கவங்க கூப்பிட்டாங்கன்ட்டு போயிருக்காங்க. வேற ஒரு வாரம் ஆகும். அதுங்க ரெண்டு சுவாகத்துல கிளாஸ்லயும் அடைஞ்சு கிடக்குங்க. ஆமா, சிங்கிளா இருந்த நான் கம்மிட் ஆயிட்டேன். நம்ம கிளாஸே கம்மிட் ஆயிடுச்சு. உன்ன தவிர ஓ அந்த பையன் தான் வேணா அத்தட்ட நான் பேசுறேன். யார் அவங்க? அவங்க பேரு கண்ணம்மா. பாரதி கண்ணம்மாவா? இல்ல, எங்க சித்தி கண்ணம்மா. அவங்க எங்க அம்மா மாதிரி இருக்காங்க பாக்குறது. ட்வின்ஸ் ரெண்டு பேரும். ஓ, இந்து வேறவா? அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, அதனால எங்க அம்மா கூட பேசுறதே இல்ல, தனியா போயிட்டாங்க. அம்மாக்கும் கோவத்துல இருந்தாங்க, இப்ப கோவம் எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா சித்தியை பார்க்க முடியலன்னு சோகம். அதனால நீ லவ் பண்ண திட்டுவாங்களோ? சரி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் விடு. எப்படி? அதெல்லாம் அப்படித்தான். சின்ன பொண்ணே, நீ என்ன குழந்தை மாதிரியா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா, அடிக்கடி நான் கூட உங்க அண்ணன் மேல இப்படி தான் உட்காருவேன். லூசு. ஆமா, உன் ஃப்ரெண்ட் லூஸ் தானே. சின்ன பொண்ணே, நான் உன்னை கூப்பிட்டேன், உன் பேரை தானே கூப்பிட்டேன். இதெல்லாம் பழைய ஜோக்கு. அடிக்கடி இந்த மீனாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வருதோ, இருக்கும் போலீஸ் ட்ரைனிங் முடிஞ்சதும் உடனே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கோம்.
ஷேர் பண்ணுங்க.